வணக்கம். நான் டாக்டர் அருண்குமார், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர், காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். நான் இன்றைக்கி வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். யூரினரி இன்கான்டினன்ஸ், ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வேகமாக சிரிக்கும் போதோ இருமும் போதோ அல்லது நம்ம வெயிட் தூக்கும் போதோ ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு யூரின் லீக் ஆகிடும். ஆக்சுவலாக இது மோஸ்ட்டாக பெண்களுக்கு ரொம்ப காமனாக வருங்க. வயதான பெண்களுக்கு நம்ம காமனாக வரும். இது எதனால் வருதுன்னா, நம்ம யூரின் பை அல்லது யூரின் பாதையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப வீக்காகிறதுனால இது ரொம்ப காமனாக வருது. ஆக்சுவலாக இதுக்கு மோஸ்ட்டாக நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. பேசிக்காக வந்து ஒரு சில எக்ஸசைஸ், பேசிக்காக பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் ஆர் கீகிள்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அதை செய்கிறது மூலமாகவே இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சிரிச்சா எந்திரிச்சாவே வந்து லீக் ஆகுது, இது மாதிரி கண்டிஷனில் இல்லாத நம்ம எக்ஸசைஸில் ரிசல்ட் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒயர் டேப் போடுவோம். ஆக்சுவலாக ஒரு மெஸ் மாதிரி வச்சு நம்ம அந்த யூரின் பாதை, அந்த வீக்கான பாதையை நம்ம சரி பண்ணுறது மூலமாக அது மோஸ்ட்டாக அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இன்னொரு வகை என்ன அப்படின்னா, ஓஏபி, தட் ஓவர் ஆக்டிவ் பிளாட்னு சொல்லுவோம். பேஷண்ட் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லுவாங்க, பாத்ரூம் போகிறதுக்குள்ளே லீக் ஆகி யூரின் துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். இது ஓவர் ஆக்டிவ் பிளாட்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறது அர்ஜி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது எதனால் வருதுன்னா, நரம்பு தளர்ச்சினால் வருது. யூரின் பிளாடர் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காம ஒரு நரம்பு தளர்ச்சி மூலமாக வரக்கூடியது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூளை நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது காமனாக வரலாம். இதுக்கான மருத்துவ முறைகள் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூரோடைனமிக் எக்ஸாமினேஷன், அது மூலமாக இது நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சில மருத்துவ முறைகள், மாத்திரைகள், அதுக்கப்புறம் அதில் சரியாகிறவங்க பட்சத்தில் சில அறுவை சிகிச்சை மூலமாகவும் இது சரி பண்ண முடியும். ஆக்சுவலாக ஸோ இந்த நீர்க்கசிவுகளை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே ரெண்டு வகையான பிரச்சனைகளாக உருவாக்குது, ரெண்டு வகையான மருத்துவ முறைகளும் மாறுபடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவ சரிகள் மூலமாக இதை நம்ம சரி பண்ண முடியும். ஆக்சுவலாக